வணக்கம் அன்பார்ந்த நேயர்களே, எல்லாரும் சுகமாக இருக்கின்றீர்களா? இன்றைக்கு இந்த 2023 வருஷத்தில் நடந்த சனி பெயர்ச்சியினுடைய பலாபலன்களும் பரிகாரங்களும் என்ன, ராசிக்கு காலபுருஷனுடைய ராசியில் இருந்து ஒரு சிறந்த ராசி அப்படின்னு சொல்லுவாங்க. காலபுருஷன்லேருந்து எப்படின்னா மேஷத்துலேருந்து என்றது பாருங்கள், மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம் 7வது ராசி. காலபுருஷனுடைய ராசியிலேருந்து 7வது ராசி இந்த துலாம் ராசி. இந்த 12 ராசிகள்லேயே ரொம்ப ஒரு சிறந்த ராசி, அம்சமான ராசி, எதையும் சீர்தூக்கி பார்த்து செய்யக்கூடிய ஒரு ராசி, தன் கடமையை செவ்வனே செய்யக்கூடிய ஒரு ராசி வாழ்க்கையில் இந்த துலாம் ராசி தான். கொஞ்சம் சுயநலம் இருந்தாலும் கூட இந்த துலாம் ராசிக்காரர்கள் தாங்கள் செய்யக்கூடிய வேலையில் ரொம்ப சிறப்பாக இருப்பார்கள். இந்த சனீஸ்வரன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு இவ்வளவு நாள் அர்த்தாஷ்டம சனி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காலத்தை நடத்தி கொண்டிருந்தார். 2.5 வருஷங்க, 30 மாதம், இந்த ஏறக்குறைய 900 நாட்கள் வாழ்க்கையில் அனுபவிக்காத துன்பங்களை, துயரங்களை, வேதனைகளை, விரக்திகளை, ரொம்ப வேண்டப்பட்டவர்களுடைய உறவுகளை பிரிந்து வாழ்ந்த ஒரு காலம் இருந்தது. இப்போ எப்படி இருக்கு இந்த சனி பகவான் எங்கே பெயர்ச்சி ஆகியிருக்கிறார்? துலாம் ராசிக்கு 5வது வீட்டுக்கு பெயர்ச்சி ஆகியிருக்கிறார். பஞ்சமஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம், 5வது வீட்டுக்கு பெயர்ச்சி ஆகியிருக்கிறார். இந்த குரு எங்கே சஞ்சாரம் பண்ணுறார் துலாம் ராசிக்காரர்களுக்கு? 6வது வீட்டில், ருண ரோக சத்ருஸ்தானம்னு சொல்லக்கூடிய 6வது வீட்டில் குரு சஞ்சாரம் பண்ணுறார். எப்படி தான் இருக்க போகின்றது இந்த 2023 துலாம் ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும்? ஒரே ஒரு வார்த்தையில் சொல்லணுங்க, வெற்றி. வெற்றின்றது தான் உங்களுடைய இலக்காக இருக்கும். வாழ்க்கையில் நீண்ட நாளாக நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த சில விஷயங்களில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கிறதும், உத்தியோகம், தொழில் சம்பந்தமான விஷயங்களில் உங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கிறதும், நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத சில விஷயங்களில் அடைவு நிலையை வெற்றிகரமாக நீங்கள் சாதித்து கொள்வதும், உங்கள் சொந்த வாழ்க்கையில் உங்களுக்கு இருந்த இதுவரைக்கும் இருந்த இடர்பாடுகளை நீக்கி நீங்கள் வெற்றி நடை போடுவதற்கு உண்டான ஒரு காலம் அப்படின்னு சொல்லப்படுகிறாங்க. அதெல்லாம் சிறப்பாக இருக்குது. அந்தஸ்து, புகழ், செல்வாக்கு, கௌரவம், தனம், தானியம், புத்திர லாபம், இதெல்லாம் நல்லா இருக்கிறது. தமிழில் ஒரு பழமொழி சொல்கிறாங்கள்ல, மழை விட்டாலும் தூவானம் விடவில்லை அப்படின்னு. உங்கள் ஜாதகத்துக்கு இந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த குடும்ப சூழ்நிலையில் டொமஸ்டிக், அந்த குடும்ப சகிதமான நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க. அது தொடருமா இல்லை இடைப்பட்ட காலத்தில் எல்லாம் சரியாக வந்துடுமா அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். சனி பகவான் தான் இருக்கும் இடத்துலேருந்து உங்களுடைய ராசிக்கு 7வது வீட்டை பார்க்குறார். ஒரு 3வது பார்வையாக அங்கே பார்க்குறார், மேஷத்தை பார்க்குறார். மேஷ ராசின்றது துலாம் ராசிக்காரங்களுக்கு 7வது வீடு, ஹவுஸ் ஆஃப் மேரேஜ். திருமண சம்பந்தமான பரிவர்த்தனை யோகத்தையும் திருமண வாழ்க்கையையும் இப்போது வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இல்லற சம்பந்தமான விஷயங்களையும் பார்க்கக்கூடிய இடத்தை சனி பார்க்குறாரு. நல்லா இருக்குமா? இல்லை. சனியுடைய பார்வையில் சில இடர்பாடுகள் கண்டிப்பாக இருக்கும். இவ்வளோ நாள் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பேசி கொண்டிருந்தோம், இப்போ அந்த பேச்சில் வந்து நிறைய கடிசலான ஒரு சூழ்நிலைகள் ஏற்படக்கூடிய காலம். விட்டு கொடுத்து வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். வாழ்க்கையில் சில காலங்களில் சில விஷயங்களை நாம் கடந்து தான் செல்ல வேண்டும் என்பது நியதி. அது எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அந்த ஜோதிட ரீதியாக சில பெயர்ச்சிகள் வரக்கூடிய காலகட்டத்தில் அந்த சங்கடங்களை நாம் அனுபவிப்போம். இருந்தாலும் கூட பெருசாக ஒன்றும் பெரிய பிரிவுகள், ஒரு பெரிய கண்டமான ஒரு சூழ்நிலையை கொடுத்துடாது. சனியை பார்க்குறாரு, மேஷத்தை சனி பார்க்குறார், 3வது பார்வையாக பார்க்கிறார். அந்த சனிக்கு 3வது பார்வைக்கு ரொம்ப கடுமையான ஒரு தோஷமெல்லாம் ஒன்றும் கிடையாது. இருந்தாலும் நாம் வந்து வாழ்க்கையில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். அதே சனி பகவானுங்க குடும்ப சம்பந்தமான விஷயங்களில் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்தாலும் கூட லாபகாரணமாக 11வது பாவத்தை பார்க்கிறார். போட்டி, பந்தயங்கள், லாட்ரி, இந்த மாதிரியான விஷயங்களில் உங்களுக்கு, ஏன்னா உங்கள் ஜாதகத்தில் 11வது வீடுங்க. இந்த 11வது வீடுன்றது லாபகாண்டம், அதிர்ஷ்டம். நீங்கள் எதிர்பார்க்காத சில பணங்கள் உங்களுக்கு வந்து கிடைக்கிறது. இதெல்லாம் வாழ்க்கையில் கிடைக்குமா அப்படின்னு நினச்சது வரைக்கும் நீங்கள் வந்து அதிர்ஷ்டமே இல்லாமல் இருந்திருக்கோம்.
ஏன்னா இந்த காலகட்டத்தில் அதிர்ஷ்டத்தை, இந்த 2.5 வருஷ காலகட்டத்தில் அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரக்கூடிய காலம். துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு ஒரு தாரக மந்திரத்தை நீங்கள் நினைவில் கொள்ளுங்கள். துலாம் ராசி ரொம்ப அற்புதமான ராசி, மகாவிஷ்ணுவுக்கும் மகாலட்சுமிக்கும் ரொம்ப வேண்டப்பட்ட ராசி. துலாம் ராசியில் பிறந்தவர்கள் வெள்ளிக்கிழமைகளில் ஸ்ரீ சூக்த பாராயணம் பண்ணுங்கள். நீங்கள் நினைத்ததை நினைத்தபடி அடையக்கூடிய சர்வ வல்லமை கண்டிப்பாக வாழ்க்கையில் உங்களுக்கு ஏற்படும். ஒரு 9 வாரம் செஞ்சு பாருங்கள் தொடர்ச்சியாக ஸ்ரீ சூக்த பாராயணம். ஸ்ரீனா லட்சுமி, மகாலட்சுமி கொள்ள ஸ்ரீ சூக்த பாராயணத்தை 9 வாரம் சொல்லி பாருங்கள். ஒரு தடவை சொல்கிறதுக்கு 6 நிமிஷம் தாங்க பிடிக்கும். பலசுருதியோடு சேர்த்து சொல்லுங்கள். நீங்கள் சொல்ல முடியலன்னா பிரச்சனை இல்லை, கேளுங்க. இப்போ தான் விவேக கைத்தொலை பேசி தானே கூகுள் பண்ணி பார்த்து இந்த ஸ்ரீ சூக்தத்தை தான் காலையில் கேளுங்க. அந்த இசைக்கு செய்து விட்டு நீங்கள் மகாலட்சுமி படத்துக்கு மிக சிறப்புனா லட்சுமி குபேர தனாகர்ஷண யந்திரம் இருந்துச்சுன்னா, தனாகர்ஷண யந்திரம் இருந்துச்சுன்னா அதுக்கு பூ போட்டு பாருங்கள். 9 வாரம் செய்து பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். ஏன்னா சனி பகவான் உங்களுடைய லாபகாண்டத்தை பார்க்குறாரு, திடீர் அதிர்ஷ்டத்தை கொண்டு வந்து கொடுப்பார். அப்புறம் அதே சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 2வது வீட்டை சஞ்சாரம் பார்க்குறாரு. இந்த 2வது வீடு என்ன, தனத்தை பற்றி பார்க்கக்கூடிய வீடு, இந்த காசு பணத்தை பற்றி. பணம் வரும், அது சரியாக நம்ம வந்து பிரயோகம் பண்ணணும், சரியாக பாதுகாக்கணும், அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அடுத்தபடியாக இந்த குருன்னு சொல்லக்கூடிய கிரகம் உங்களுடைய தொழிற்சானத்தை பார்க்குறாரு. 10வது பாவத்தை குரு பார்க்குறாருன்னா அவர் பார்க்குற இடத்துக்கு ரொம்ப பலம் அதிகம்னு சொல்லுவாங்க. தொழில் உங்களுக்கு ஸ்திரமாக அமையும். கடகராசியில் குரு உச்சம் பெறுவார், அந்த வீட்டு தான் அவர் பார்க்குறார். தான் உச்சம் பெறக்கூடிய வீட்டு அவரே பார்க்குறாரு, சிறப்பாக இருக்குமா, நிச்சயமாக சிறப்பாக இருக்கும். அதன் பிறகு இந்த உங்களுடைய ராசிக்கு, உங்கள் ராசிக்கு 12வது வீட்டை குரு பார்க்கிறார். விரயங்கள் இல்லாமல் உங்களை காப்பாற்றி கரை சேர்ப்பார். அதே போல் அந்த குரு பகவான் உங்கள் ஜாதகத்துக்கு உங்களுடைய 2வது வீட்டை சனி பார்க்குறார், அதே வீட்டை பார்க்குறார், அதுவும் ரொம்ப சிறப்பாக தான் இருக்கிறது. அப்படியானால் உங்கள் ஜாதகத்துக்கு அந்த குரு பார்க்கக்கூடிய இந்த 3 இடங்களும் ஓரளவுக்கு உங்களுக்கு நன்மை செய்யக்கூடியதாகத்தான் இருக்கிறது, சிறப்பாகத்தான் இருக்குது. அப்படியானால் ஒட்டுமொத்தத்தில் இந்த சனி பெயர்ச்சி துலாம் ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும், 60%-70% உங்களுக்கு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். உங்கள் ஜாதகத்திற்கு ஏப்ரல் 22 2023 குரு பெயர்ச்சி ஆகி மேஷ ராசிக்கு பெயர்ச்சி ஆகின்றார். அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய அந்த சூழல்களில் சில விஷயங்கள் உங்களுக்கு மாறி வரும்னா அந்த குருவனுடைய பார்வைகள்லாம் அதுக்கு அங்கிட்டு உங்களுக்கு இருக்கக்கூடிய காலம் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இதை விட இன்னும் கொஞ்சம் மேலான பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். எது எப்படியாக இருந்தாலும் இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு தெரியுங்களா, பிறவியிலே உங்களுக்கு வந்து ஒரு அதிர்ஷ்டம் இருக்குது. எல்லாருனாலையும் வைரம் அணிய முடியாது, எல்லாருக்கும் வைரம் பொருந்தியும் வராது. மூக்குத்திவன்மா அணியலாம், ஆனால் வைரம் மோதிரகமாக அணியிறது வந்து எல்லாருக்கும் அமையாது. ரிஷபராசி துலாம் ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக அமைஞ்சிரும். மகர கும்பராசிக்காரர்களுக்கு அவங்களுடைய ஜாதகத்தில் வலுப்பெறுவதற்காக அந்த வைரத்தை அணியலாம். ஆனால் ரிஷபராசியும் துலாம் ராசிக்காரர்களுக்கு பிரதட்சியமாக உங்களுக்கு வைரம் ஏற்புடுகிற தினம். அப்படின்னா துலாம் ராசிக்காரர்கள் ஒரு சின்ன வைரம், வைரம்லாம் வந்து கேரட் கணக்கில் வாங்க முடியாதுங்க, நம்ம 25 சென்ட் அல்லது 33 சென்ட் இந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒன்று வாங்கி இந்த மோதிர விரலில் அணிந்து கொள்வது இந்த காலகட்டத்தில் சிறந்த பலனை கொடுக்கும். வைரத்தை வெள்ளியில் கூட கட்டலாம், அல்லது பிளாட்டினம் அப்படின்னு சொல்லக்கூடியது, அல்லது வெள்ளை தங்கம் ஒயிட் கோல்டுன்னு சொல்லுவாங்க அதில் கூட கட்டலாம், தங்கத்தில் கட்டலாம், எல்லாம் சிறந்த பலனை செய்யக்கூடியதாக இருக்கும். அப்படியானால் துலாம் ராசிக்காரர்களுக்கு வீட்டில் வச்சு வழிபாடு பண்ணுறதுக்கு, ஏன்னா உங்களுக்கு நேரம் நல்லா இருக்குது, லட்சுமி குபேர தனாகர்ஷண யந்திரம் சுதர்ஷன யந்திரத்தோடு சேர்த்து வழிபாடு பண்ணுங்கள். நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்க வாழ்க்கையில், எதெல்லாம் இழக்கக்கூடாதோ எல்லாத்தையும் இழந்துட்டீங்க. உங்களுடைய உரிமையே நீங்கள் இழந்து விட்டீர்கள், உரிமையே பறிக்கப்பட்டு விட்டது. இப்போ எப்படி கொஞ்சம் இதுக்கு முன்னால் எப்படி இருந்தீங்களோ, அந்த 2023 முன்னால் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், சுவாசித்து கொண்டிருக்கிறேன், அவ்வளோதான், வாழ்ந்து கூட கொண்டுக்கிட்டு இல்லைங்க, பொழைச்சிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னீங்க. லிவிங் அண்ட் சர்வைவிங் 2 different meaning, ரெண்டுக்கும் ரொம்ப வித்தியாசம். நீங்கள் லீவ் பண்ணலை, வாழலை, சர்வைவ் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க. இப்போது நீங்கள் வாழ்கிறதுக்கு முயற்சி பண்ணுறீங்க, வெற்றி பெறுவீங்களா, கண்டிப்பாக நீங்கள் வெற்றி பெறுவீங்க, அது சிறப்பாக இருக்குது. இந்த ராகு கேது உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்குதுங்க, 30/10/2023 ராகு கேது பயிற்சி ஆகும். ராகுன்ற கிரகமும் உங்களுக்கு இப்போ 7 தான் இருக்குது. நீங்கள் வாயை திறந்தாலே பிரச்சனை தான், நீங்கள் வாயை பேசாமல் இருக்கிறதே இப்போ ரொம்ப சிறப்பு.
எது எப்படியா இருந்தாலும் இடிந்தே விழுந்தாலும் கட்டணம் பரவாயில்ல நம்ம அனுசரித்து தான் போகணும் அப்படின்ற ஒரு கட்டாய சூழ்நிலையில் இருக்கிறீங்க. அப்புறம் கேதுவின்ற கிரகம் உங்களுடைய ஜென்மத்தில் சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருக்கிறார். இப்போதைக்கு இப்போ நடந்து கொண்டிருக்கக்கூடிய காலம் 30ஆம் தேதி 10வது மாதம் வரைக்கும் அங்கே தான் இருக்கிறார். அப்படின்னா உடல்நிலை உங்களுக்கு அறியாமல் உங்களுக்கு உடம்பு நோய்படுத்தணும், பாடாய் படுத்தி எடுத்து வரும் இந்த காலகட்டத்தில். அப்படின்னா இந்த கேது ஜென்மத்தில் இருக்கிறதுக்கும் ராகு உங்களுடைய ஜாதகத்துக்கு 7வது வீட்டில் இருக்கிறதுக்கும், ராகு கேது ஹவுஸ் ஆஃப் மேரேஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய கலஸ்தானத்துலேயும் ஜென்மத்திலையும் சஞ்சாரம் பண்ணுறது சிறப்பாக இல்லை, கொஞ்சம் அலைச்சலையும் வீண் அபவாதங்களையும் வம்பு வழக்குகளையும் கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய காலம். விட்டு கொடுத்து வாழ கற்றுக்கொள்ளுங்கள், கண்டிப்பாக வாழ்க்கை உங்களுக்கு வெற்றிகரமாக இருக்கும். சொன்ன விஷயங்களை கொஞ்சம் கடைபிடிங்க. வீட்டில் வந்து வழிபாடுகளை பண்ணுங்கள். வெள்ளிக்கிழமையில் லட்சுமியை வழிபாடு பண்ணுங்கள். ஒரு குபேர யந்திரம் இருந்தால் அது குபேர யந்திரத்துக்கு பூ போட்டு ஸ்ரீ சுப்த பாராயணம் பண்ணி பாருங்கள். வெள்ளிக்கிழமையில் உப்பு வாங்கி வச்சு பாருங்கள், உப்பு வாங்கி பூஜை பண்ணி பாருங்கள். இதெல்லாம் ரொம்ப எளிய பரிகாரங்கள், மிக சிறந்ததாக இருக்கும். இந்த ராகு கேது தான் உங்களுக்கு சிறப்பாக இல்லை அப்படின்னா அதுக்கு பரிகாரமாக பிள்ளையார் வழிபாடு பண்ணுறது மிக சிறந்த பலனை கொடுக்கும். வாழக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் வெற்றியோடு இருக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தனை செய்து இதை நிறைவு செய்கின்றேன். லோக சமஸ்தா சுகினோபவந்து.